மேஷராசி என்பர்களே இன்றைக்கி காலையில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன விஷயங்கள் சரி அப்புறம் பார்த்துப்போங்கிற எண்ணங்கள் மனசில் இருக்கும். இன்றைக்கி காலையில் 6லேருந்து 8 மணிக்குள்ளே ஒன்று நம்மளுடைய தந்தையார் வீட்டில், அதாவது தந்தையார் தாயார் ஒரு விஷயத்தை சொல்லி அந்த விஷயத்தை நினச்சி மனசில் சில யோசனைகள் மனசில் ஓடுறது, இல்லைன்னா கணவரை பற்றி சிந்தனை பண்ணி ஒரு மனசில் ஓடுறது. இன்றைக்கி சில பேர் சொல்லுவாங்க பெட்லேருந்து எந்திரிச்சு வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, இதெல்லாம் 6லேருந்து 8 மணிக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது. சரி, எப்பவும் தெய்வம் நம்மளை காக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கும். அதே மாதிரி சாயந்தரம் பார்த்துட்டோம்னா 6 to 8க்குள்ளே பல்வேறு விதமான சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். சின்ன சின்ன உடல் உபாதைகள், சின்ன சின்ன தடங்கல்கள் பற்றி நினைப்பேன். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு ஐயோ பேசவே கூடாதுப்பா, பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏதாவது நம்ம பேச போய் மற்ற விஷயங்களை சொல்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. அதுமாதிரி திடீர் பணவரவுகள் பற்றி இன்றைய தினத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருந்துருக்கும். சில மாற்றங்கள் உங்களுக்குள்ளே நிகழக்கூடியதாக இருந்துருக்கும். அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் இருந்துருக்கும். சில பேர் பேசுகிறது உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் எக்கு தப்பாக ஒரு வார்த்தையை விட்டுவிட்டேல் அப்படின்னு சொன்னால் அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. உங்கள் வீட்டில் ரொம்ப வேண்டிய இதை வந்து யார்ட்டையும் சொல்லாதுன்னு சொல்லி நீங்கள் அதை சொல்லி அவள் திருப்பி வாட்டை கேட்கும்போது உங்களுக்கு அது சில மன சங்கடங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதனால் இன்றைக்கி முடிந்த வரைக்கும் யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் பேசும்பொழுது 1க்கு 2 முறை கவனமாக பேசிக்கிறது நல்லது. மேஷராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தவருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய அற்புதமான வழிபாடு.